हेलो ऑल वेलकम बैक टू माय चैनल सारा एम्ब्रॉयडरी ट्यूटोरियल। ओके वीडियो पाती अब इतमें डबल कलर लोडिंग पैडर लोडिंग वर्क बट इत वो कुछ इन डिफ्रंटा नम्बर लास्ट वीडियो वो फ्लैट लोडिंग पातम एम्बोस्ड लोडिंग वो ना डबल कलर यूस पड़ी ना उ ब्लू अंड पर्पल मारे उम्मीद गैप वह मारे ना उठनिया सो इोदा बट इत वो पाती चिना गैप ब्लू और चिना गैप पर्पल बट इत इंपो वीडियो कतको स्टिच பாத்தீங்கன்னா நான் டபுள் கலர் யூஸ் பண்ணி தான் போட போறேன் அதுவும் எம்போஸ்டு வர்க் தான் பட் இது வந்து இன்னும் கொஞ்சம் டிஃபரெண்டா இருக்கும் அந்த பேட்டர் லோடிங்கே வந்து ஒரு மாதிரி ட்ரையாங்கிள் மாதிரி ட்ரையாங்கிள் மாதிரி உங்களுக்கு வரும் இப்போ ஸோ இதை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் அண்ட் இதுக்குமே வந்து நான் ஃபஸ்ட்டு நான் அந்த பைப்பிங் த்ரெட் எல்லாமே வந்து போன வீடியோலேயே காட்டியிருக்கேன் பார்க்காதவங்க போன வீடியோவில் செக் பண்ணி பாருங்கள் ஸோ அந்த பைப்பிங் த்ரெட் ஃபஸ்ட்டு வச்சுட்டு அதுக்கப்புறம் ஜிக்ஸாக் ஸ்டிச்சஸ் எல்லாம் போட்டு ரெடி பண்ணி நான் வந்து வச்சுருக்கேன் ஸோ அதெல்லாமே வந்து போன வீடியோலேயே இருக்குது எப்படி பண்ணுறதுன்னு ஸோ செக் பண்ணி பார்த்துக்கோங்க ஸோ அதே மாதிரி கம் போட்டு ஒட்டிட்டு ஜிக்ஸாக் ஸ்டிச்சஸ் போட்டிங்க அப்படின்னா கொஞ்சம் பிரிஞ்சு வராமல் இருக்கும் அந்த த்ரெட் வந்து கொஞ்சம் நீட்டாக இருக்கும் நம்ம போடுறதுக்கு ஈஸியாக இருக்கும் ஸோ அதுவும் வந்து நான் ஜிக்ஸாக் ஸ்டிச்சஸும் போட்டு வச்சாச்சு ஸோ அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு தேவையான ரெண்டு கலர்ஸ் சாரீயில் வந்து என்னென்ன கலர் இருக்கோ எஸ்பெஷலி வந்து ட்ரையாங்கிள் மாதிரி இருக்கக்கூடிய ஷேப்ஸ்க்கெல்லாம் அந்த சாரியில் இருக்க அந்த டிசைன் இருக்கக்கூடிய சாரீஸ்க்கெல்லாம் வந்து இந்த லோடிங் ஒர்க் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும் கரெக்டாக ஆப்டாக மேட்ச் ஆகும் ஜஸ்ட்டு நெக்கை சுற்றி இது மட்டும் இந்த ஸ்டிச்சை மட்டும் நீங்கள் போட்டுட்டு ஏதாவது குட்டி குட்டியாக பீட் ஒர்க் குந்தன் ஒர்க்கு அந்த மாதிரி வச்சா கூட உங்களுக்கு சூப்பராக வந்து உங்களுக்கு ப்ளவுஸ் டிசைன் இருக்கும் ஸோ எப்படி பண்ணுறேன்னு பார்க்கலாம் அடுத்த வீடியோவில் இதை யூஸ் பண்ணி ஒரு ப்ளவுஸ் டிசைன் பண்ணுறதுக்கும் நான் உங்களுக்கு சொல்லி கொடுக்குறேன் ஸோ இப்போ ஃபஸ்ட்டு நம்ம த்ரெட் எடுத்துக்கலாம் த்ரெட் எடுத்துகிட்டு எந்த கலர் உங்களுக்கு ஸ்டார்ட் பண்ணுமோ நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிட்டு ஆஸ் யூஷுவல் நம்ம லாஸ்ட் வீடியோ எப்படி ஸ்டார்ட் பண்ணுமோ அதே மாதிரி தான் ஷார்ட் அண்ட் லாங் ஸ்டிச் யூஸ் பண்ணி பண்ணிகிட்ருக்கேன் அதே மாதிரி அந்த பைப்பிங் த்ரெட் வந்து சென்டராக வர மாதிரி பார்த்துக்கோங்க கார்னராக இருக்குன்னா கார்னரில் மட்டும் தூக்கிட்டு இருக்க மாதிரி இருக்கும் ஸோ கரெக்டாக நம்ம அந்த த்ரெட்டுக்கு மேலேயும் கீழேயும் கேப் வந்து ஈக்குவலாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க ஸோ அந்த த்ரெட்டு வந்து கரெக்டாக சென்டரில் வரும் அந்த பைப்பிங் த்ரெட் இருக்கு இல்லையா சென்டரில் வரும் நம்மளுக்கு நல்லா சென்டரில் எம்போஸ்டாக உங்களுக்கு தெரியும் ஸோ அதே மாதிரி ஷார்ட் அண்ட் லாங் ஸ்டிச் யூஸ் பண்ணிவிட்டு உங்களுக்கு எந்த அளவுக்கு கேப்புக்கு அந்த கலர் தெரியணுமோ அதுக்கேற்ற மாதிரி ரொம்ப நிறையாவும் போடாதீங்க ரொம்ப சின்னதாகவும் போடாதீங்க ஓரளவுக்கு ஒரு 1 சென்டிமீட்டர் அளவுக்கு நீங்கள் வந்து ஷார்ட் அண்ட் லாங் ஸ்டிச் போட்டு லோட் பண்ணிக்கோங்க எம்போஸ்டு ஒர்க் பண்ணும்போதும் சரி ப்ளெயின் அதாவது ஃப்ளாட் லோடிங் பண்ணும்போதும் சரி இந்த மாதிரி ஸ்டிச்சஸ் போட்டு ஃபில் பண்ணும்போது எஸ்பெஷலி த்ரெட் ஒர்க் போட்டு ஃபில் பண்ணும்போது ரொம்ப க்ளோஸாக நீங்கள் போடணும் நீங்கள் தூர தூரமாக போட்டிங்கன்னா கேப் இருக்கும் நல்லா இருக்காது எம்போஸ்டு ஒர்க்கில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த கீழே அந்த கயிறு தெரியாத அளவுக்கு க்ளோஸாக வந்து லோட் பண்ணணும் அப்போ தான் அந்த ஃபினிஷிங் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் சப்போஸ் உங்களுக்கு நீங்கள் போடும்போதே கேப் தெரியுதுன்னா அதை ரிமூவ் பண்ணிவிட்டு நல்லா க்ளோஸாக போடுங்க ஸோ எந்தளவுக்கு வேணுமோ ஒரு 1/2 இன்ச் வரைக்கும் நான் போட்டிருக்கேன் போட்டுட்டு அந்த த்ரெட்டை வந்து கொஞ்சம் லாங்காக எடுத்து ஒரு செயின் போட்டு செக்யூர் பண்ணி வச்சுக்கோங்க சைடில் ஸோ அடுத்தது அடுத்த கலர் எடுத்துகிட்டு நம்ம ரைட் சைட்லேருந்து ஸ்டார்ட் பண்ணோம் ஸோ இந்த சைட்லேருந்து நீங்கள் ஒரு கலர் ஸ்டார்ட் பண்ணுறீங்கன்னா அதுக்கு ஆப்போசிட் சைட்லேருந்து நீங்கள் இன்னொரு கலரை ஸ்டார்ட் பண்ணணும் ஸ்டார்ட் பண்ணிவிட்டு கரெக்டாக அதோட ஸ்டார்டிங் இருக்கு இல்லையா இந்த முன்னாடி கலரோட ஸ்டார்டிங்க்கு மேலே நீங்கள் எடுக்கணும் அதே ஷார்ட் அண்ட் லாங் ஸ்டிச் தான் பட் ஜஸ்ட்டு அந்த ஆங்கிள் மட்டும் நம்ம மாற்றி போடுறோம் ஸோ அதே சேம் ஸ்டிச்சு நீங்கள் ஃபஸ்ட் ஒன் வந்து லெஃப்ட்லேருந்து ரைட் பண்ணீங்க ஸ்டார்ட் பண்ணி பண்ணிங்க இது வந்து ரைட்லேருந்து லெஃப்ட் ஸ்டார்ட் பண்ணி பண்ணணும் இந்த சைடு ஸ்லாண்ட் வர மாதிரி பண்ணணும் ஸோ உங்கள் சாரி கலர்ஸ் 2 கலர் 3 கலராக இருந்துச்சுன்னா நீங்கள் அழகாக எடுத்து இந்த ஸ்டிச்சை வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம் செக்டு டிசைன் இருக்கிறதுக்கு இந்த டிசைன் அப்புறம் ட்ரையாங்கிள் இருக்கிற சாரீஸ்க்கு பார்டரில் பார்த்தீங்கன்னா அந்த ட்ரையாங்கிள் மாதிரி ஜிக்ஸாக் மாதிரிலாம் இருக்கும் இல்லையா ஸோ அதுக்கு எல்லாமே வந்து நீங்கள் இந்த ஸ்டிச்சை வந்து கண்டிப்பாக ட்ரை பண்ணலாம் சிம்பிளாக கேட்குறவங்களுக்கு த்ரெட் ஒர்க் விரும்புகிறவங்களுக்கு இந்த டிசைன் வந்து ரொம்ப சூப்பராக பர்ஃபெக்டாக சூட் ஆகும் நெக்கை சுற்றி இதை மட்டும் நீங்கள் அப்படியே போட்டுட்டு சைடில் வந்து பீட்ஸோ இல்லைனா வந்து செயின் ஸ்டிச் மட்டும் கொடுத்துட்டு நீங்கள் அப்படியே வந்து ஃபினிஷ் பண்ணிடலாம் நீட்டாக சிம்பிளாக இருக்கும் ஸோ இது வந்து த்ரெட் ஒர்க் மட்டும்தான் நீங்கள் நார்மல் வாஷ் கூட இந்த ப்ளவுஸை நீங்கள் பண்ணிக்கலாம் ஷார்ட் அண்ட் லாங் ஸ்டிச் யூஸ் பண்ணிவிட்டு அதே மாதிரி பொறுமையாக வந்து நீங்கள் போடுங்க பிகாஸ் பிகினர்ஸ் நீங்கள் ட்ரை பண்ண இதெல்லாம் வந்து அட்வான்ஸ்டு ஸ்டிச்சஸ் பிகினர்ஸ் ட்ரை பண்ணக்கூடியதில்லை பிகினர்ஸ் இந்த ஸ்டிச்சை பார்க்குறீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு ஃப்ளாட் லோடிங் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு போன வீடியோவில் நம்ம பார்த்த டபுள் கலர் லோடிங் எம்போஸ் லோடிங் வந்து பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இந்த ஸ்டிச்சை வந்து ட்ரை பண்ணுங்கள் எடுத்த உடனே நீங்கள் இந்த ஸ்டிச் ட்ரை பண்ணிங்கன்னா உங்களுக்கு டிஃபிகல்ட்டாக இருக்கும் ஃப்ளாட் லோடிங் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இந்த எம்போஸ்ட் லோடிங் வந்து ட்ரை பண்ணுங்கள் ஸோ ஷார்ட் அண்ட் லாங் ஸ்டிச் யூஸ் பண்ணி
எல்லோ கலரும் நீங்கள் ஃபில் பண்ணும். ஸோ கவுண்ட்டும் வந்து கரெக்டாக ஞாபகம் வச்சுக்கோங்க. அது வந்து ஒரு 20 லைன்ஸ் 20 ஸ்டிச்சஸ் போட்டிங்கன்னா எல்லோ கலரும் 20 ஸ்டிச்சஸ் போடுங்க, இல்லை 10 போட்டிங்கன்னா இதுவும் 10 போடுங்க. இல்லைனா ஒன்று வந்து பெருசாக இருக்கும், ஒன்று வந்து சின்னதாக இருக்கும். அதனால் இது வந்து 10 ஸ்டிச்சஸ் நீங்கள் போடுறீங்கன்னா இதுவும் 10 ஸ்டிச்சஸ், அந்த மாதிரி கேல்குலேட் பண்ணிவிட்டு போடுங்க. அப்போ ஈக்குவல் கேப்பாக இருக்கும். இல்லைனா ஒரு ஹாஃப் ஆஃப் இன்ச் அந்த மாதிரி ஒரு கேப்புக்கு போடுங்க. ஸோ இது முடித்ததுக்கப்புறம் பார்க்கலாம். ஸோ நீங்கள் இந்த மெகா ஆஃபர் இன்னும் ஜாயின் பண்ணல அப்படின்னா கண்டிப்பாக இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை மிஸ் பண்ணாமல் ஜாயின் பண்ணிக்கோங்க. பிகாஸ் ஃபர்ஸ்ட் 10 மெம்பர்ஸ்க்கு மட்டும்தான், இன்னும் லிமிடெட் சீட்ஸ் மட்டும்தான் பாக்கி இருக்குது. அண்ட் இந்த பர்டிகுலர் கோர்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பேசிக் ஸ்டார்டிங் செயின் ஸ்டிச்சிலேருந்து அட்வான்ஸ்டு இந்த ஸ்டிச்சஸ் ஒர்க் எல்லாமே வந்து உங்களுக்கு கவர் ஆகும். ஸோ பார்த்தீங்கன்னா அந்த எல்லோ கலரை எந்தளவுக்கு கேப் வேணுமோ முடிச்சுட்டு அதே மாதிரி லாங்காக எடுத்து செக்யூர் பண்ணி வச்சுக்கோங்க. வச்சு முடித்ததுக்கப்புறம் அகெயின் நம்ம அடுத்தது நம்ம ஃபஸ்ட்டு போட்டு முடித்தோம் இல்லையா, அந்த பிங்க் கலர் அதை எடுத்துக்கோங்க. ஸோ எடுத்துட்டு ரெண்டு த்ரெட்டும் உங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆகுது அப்படின்னா நாட் போட்டு நாட் எடுத்துக்கோங்க. பட் மோஸ்ட்லி இந்த மாதிரி செக்யூர் பண்ணி போடுறதுக்கு ப்ராக்டிஸ் பண்ணுங்கள், அப்போது இன்னும் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஏன்னா நாட் போட்டு போட்டோன்னா நம்மளுக்கு புதுசாக போடுற மாதிரி இருக்கும், அந்த அடியிலேருந்து அப்படியே வர மாதிரி இருக்காது, புதுசாக ஸ்டார்ட் பண்ணி போட்ட மாதிரி இருக்கும். அதனால் செக்யூர் பண்ணி போட ட்ரை பண்ணுங்கள். ஸோ அந்த பிங்க் கலர் எடுத்துகிட்டு அகெயின் எக்ஸாக்டாக அதோட ஆப்போசிட்டு நம்ம எங்கே பிங்க் அந்த முடிஞ்சிருக்கு பார்த்தீங்களா, அந்த பிங்க்கும் இந்த பிங்க்கும் போய் டச் ஆகிற மாதிரி கரெக்டாக பாருங்கள். அந்த வி ஷேப் வந்து கரெக்டாக வரணும். ஸோ அந்த பிங்க் டச் ஆகிற மாதிரி அந்த ஸ்லாண்ட்டுக்கு கரெக்டாக நம்ம கொண்டு வந்து மறுபடியும் அந்த ஸ்லாண்ட்டுக்கு வந்து நம்ம போடணும். எல்லோ வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஸ்லாண்ட்ஸில் இருக்கணும், பிங்க் வந்து இந்த மாதிரி ஸ்லாண்ட்டில் இருக்கணும். ஓகேங்களா, ரெண்டும் ஈக்குவல் ஆப்போசிட் ஸ்லாண்ட்ஸில் வரணும். அப்போது உங்களுக்கு நம்ம முடிக்கும்போது பார்த்தீங்கன்னா அந்த விவியா ட்ரையாங்கிள் மாதிரியான ஷேப்பும் கிடச்சிரும். ஒவ்வொரு இடத்துலையும் ஒவ்வொரு கலர் ஃபில் ஆன மாதிரி நம்மளுக்கு நீட்டாக வந்துடும். ஓகே, ஸோ கோர்ஸ் பற்றி நான் சொல்லிட்டு இருந்தேன். கோர்ஸ் வந்து பேசிக் டு அட்வான்ஸ்டு, எல்லா ஸ்டிச்சஸும் உங்களுக்கு பேசிக் அதாவது செயின் ஸ்டிச்சிலேருந்து உங்களுக்கு இந்த மாதிரி எல்லா அட்வான்ஸ்டு ஸ்டிச்சஸும் கவர் ஆகும். அண்ட் உங்களுக்கு த்ரெட் ஒர்க், பீட் ஒர்க், ஜர்தோசி ஒர்க், மிரர் ஒர்க், பேட்ச் ஒர்க், இந்த மாதிரியான எல்லா ஒர்க்குமே வந்து கவர் ஆகும். இது வந்து ஆன்லைன் மூலமாக நீங்கள் ஈஸியாக எனி டைம் ஃப்ளெக்சிபிலிட்டி, எனி டைம் நீங்கள் வந்து கற்றுக்கலாம். எல்லா வீடியோஸும் உங்களுக்கு வரும், டவுட்ஸ் எல்லாமே வந்து நான் உங்களுக்கு கிளியர் பண்ணுவேன். ஸோ நீங்கள் ஒரு குரூப்பில் ஜாயின் பண்ணிவிடுவீங்க, அந்த குரூப் மூலமாக நீங்கள் இன்ட்ராக்ட் பண்ணி நீங்கள் எல்லா 10 மெம்பர்ஸோட ஐடியாஸ், அவங்களோட க்ரியேட்டிவிட்டியும் நீங்கள் வந்து பார்க்கலாம். நீங்களும் வந்து அதை ஒரு ஸ்போர்ட்டிவாக எடுத்துகிட்டு நீங்கள் இன்னும் அதை விட சூப்பராக ஒரு டிசைன் க்ரியேட் பண்ணி நீங்கள் வந்து குரூப்பில் போடலாம். ஸோ அந்த மாதிரி ஒரு நல்ல ஒரு ஹெல்த்தி காம்படிஷனாக இருக்கும். ஜாயின் பண்ண நினைக்கிறவங்க இட்ஸ் ஒன்லி 5000 ருபீஸ் ஃபார் பேசிக் டு அட்வான்ஸ் எல்லாமே சேர்த்து. இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கிறவங்க கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன், கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. அண்ட் பேமெண்ட் டீட்டெயில்ஸ் நான் உங்களுக்கு கொடுப்பேன். ஸோ பே பண்ணதுக்கப்புறம் நீங்கள் கோர்ஸில் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். ஆகஸ்ட் 1st வரைக்கும் தான் இந்த ஆஃபர். ஸோ ஜாயின் பண்ணாதவங்க இமிடியேட்டாக ஜாயின் பண்ணிக்கோங்க. இப்போ பாருங்கள் எல்லோ கலர் நம்ம செக்யூர் பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா. ஸோ எல்லோ கலர் எடுத்துகிட்டு அதே மாதிரி ட்ரையாங்கிள் ஷேப்பில், ஸோ அந்த எல்லோ எங்கே ஃபினிஷ் ஆகிருக்கோ அந்த எல்லோவும் இந்த எல்லோவும் அந்த ஸ்லாண்டில் டச் ஆகிற மாதிரி போட்டு அப்படியே நம்ம கண்டினியூ பண்ணணும். ஸோ இதே மாதிரி சிக் ஆகாமல் பார்த்துக்கோங்க. அண்டு செக்யூர் பண்ணும்போது செக்யூர் பண்ணிவிட்டு மேலேயே வச்சுக்கோங்க, கீழே இருந்ததுன்னா நம்மளுக்கு டிஸ்டர்பன்ஸாக இருக்கும். ஸோ மேலே வரும்போது கொஞ்சம் நல்லா லாங்காக செயின் ஸ்டிச் போட்டு கொஞ்சம் தூரமாக செக்யூர் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போடும்போது டிஸ்டர்பன்ஸ் இல்லாமல் இருக்கும். செக்யூர் பண்ணி வச்சுட்டு நம்ம வந்து போட ஆரம்பிக்கலாம். சிக் ஆகாமல் பார்த்துக்கோங்க, ஸ்லோவாக பொறுமையாக வந்து போட்டு ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். கொஞ்சம் டைம் கண்டிப்பாக ஆகும். ஸோ அதனால் வந்து பொறுமையாக வந்து ப்ராக்டிஸ் பண்ணுங்கள், அதுக்கப்புறம் வந்து நம்ம ஃபாஸ்ட்டாக போடலாம். ஸோ இதே மாதிரி பாருங்கள், இந்த ட்ரையாங்கிள் எல்லாமே வந்து எல்லோ கலர் தெரியும். ஸோ இந்த பக்கம் இருக்கிற ட்ரையாங்கிள் எல்லாமே வந்து பிங்க் கலர் தெரிகிற மாதிரி. ஸோ இதுவுமே வந்து டபுள் கலர் யூஸ் பண்ணி தான் நம்ம லோட் பண்ணுறோம். பட் போன இதுக்கும் இதுக்கும் டிஃப்ரென்ஸ் இருக்குது பார்த்தீங்களா. ஸோ இது வந்து கொஞ்சம் இன்னும் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இதை வந்து ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிவிட்டு நான் உங்களுக்கு காட்டுறேன். இப்போ பாருங்கள், அதே மாதிரி போட்டு ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணியாச்சு. நான் சொன்ன மாதிரி எவ்வளோ நீட்டாக சூப்பராக இருக்குது, அண்ட் நல்லா எம்போஸ்டாகவும் உங்களுக்கு இருக்கும். அண்ட் ட்ரையாங்கிள் மாதிரி மாதிரியான ஷேப்பும் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ ஒரு சைடில் ஃபுல்லாகவே எல்லோ, ஒரு சைடில் ஃபுல்லாகவே பிங்க். அண்ட் அந்த கேப்பும் வந்து கரெக்டாக நான் அந்த லோட் சொன்னால 10 ஸ்டிச்சஸ்னால் 10 டைம்ஸ் இல்லை 15 டைம்ஸ் அந்த மாதிரி கணக்கு வச்சு பண்ணிங்கன்னா எல்லா ட்ரையாங்கிளும் ஈக்குவலான ஷேப் அண்ட் சைஸில் வந்து உங்களுக்கு கிடைக்கும்.
அண்ட் ஒரு டபுள் லோடிங்லேயே வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், ட்ரையாங்கிள் ஷேப்பில் வந்து உங்களுக்கு வரும். ஸோ அதுக்கப்புறம் வந்து நான் சொன்ன மாதிரி நீங்கள் இதர் சுகர் பீட்ஸோ இல்லை வந்து ஸ்டோன் செயின் அந்த மாதிரி எது வேணாலும் கொடுத்து அவுட்லைன் வந்து கொடுத்து நீங்கள் ஹைலைட் பண்ணிக்கலாம், இல்லை ஜஸ்ட் வெறும் செயின் ஸ்டிச் மட்டும் போட்டு கூட ஹைலைட் பண்ணிக்கலாம். இதில் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கட்டும் அப்படின்னா நான் செயின் இன்டர்லேஸ்டு ஸ்டிச் வந்து போடுறேன். இது நான் ஆல்ரெடி வந்து டுட்டோரியலில் போட்டிருக்கேன், ஸோ செக் பண்ணிக்கோங்க, நம்மளோட லெசன்ஸில் இருக்கும். இல்லாட்டியும் நம்மளோட ப்ளேலிஸ்ட்டில் போய் செக் பண்ணுங்கள், ப்ளேலிஸ்ட்டில் இருக்கும். பிகினர்ஸ் ஃபஸ்ட் டைம் இந்த வீடியோ நீங்கள் பார்க்குறீங்க, எனக்கு வந்து செயின் ஸ்டிச்சே தெரியாது அந்த அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு லெசன்லேருந்து ஃபஸ்ட்டு டுட்டோரியல்லேருந்து நீங்கள் கற்றுக்கலாம். ஸோ ப்ளேலிஸ்ட்டில் போய் செக் பண்ணுங்கள், ஃபஸ்ட்டு லெசன் செயின் ஸ்டிச்சில் இருந்து உங்களுக்கு இது வரைக்கும் நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப்பாக எப்படி பண்ணுறதுன்னு நான் உங்களுக்கு போட்டிருக்கேன். அண்டு நம்ம கற்றுக்கிட்ட ஸ்டிச்சஸ் வச்சு சின்ன சின்னதாக நெக் டிசைன்ஸ் அந்த மாதிரியும் நான் வந்து உங்களுக்கு டுட்டோரியல்ஸ் போட்டிருக்கேன். ஸோ நீங்கள் ஈஸியாக பார்த்து ப்ளவுஸ் டிசைன்ஸ் கற்றுக்கலாம். அதே மாதிரி மார்க்கிங் எப்படி பண்ணுறது எல்லாமே நான் உங்களுக்கு அப்லோட் பண்ணியிருக்கேன், நீங்கள் செக் பண்ணிக்கலாம். அண்ட் மெகா கோர்ஸ் ஜாயின் பண்ணுறவங்களுக்கும் மார்க்கிங் எப்படி பண்ணணும், ட்ரேசிங் எப்படி பண்ணணும் எல்லாமே உங்களுக்கு வந்து இருக்கும். ஸோ ஜாயின் பண்ணணும்னு நினைக்கிறவங்க சீக்கிரமாக ஜாயின் பண்ணிக்கோங்க. ஆஃபர் வந்து இந்த மந்த் எண்ட் வரைக்கும் மட்டும்தான். அண்ட் ஜஸ்ட் 5000 ருபீஸ்க்கு பேசிக் டு அட்வான்ஸ் கம்ப்ளீட் கோர்ஸ் உங்களுக்கு இருக்குது. ஸோ இப்போ நான் வந்து இதையும் ஃபுல்லாக வந்து செயின் இன்டர்லேஸ் ஸ்டிச் வந்து கம்ப்ளீட் பண்ணிவிட்டு உங்களுக்கு காட்டுறேன். ஸோ நல்லா எம்போஸ்டாக உங்களுக்கு இந்த மாதிரி ஸ்டிச்சஸ்லாம் வந்து நீங்கள் ஃப்ளாட் லோடிங்கும் ட்ரை பண்ணலாம். ஃப்ளாட் லோடிங் வந்து கொஞ்சம் எம்போஸ்டாக இருக்கும்போது இன்னும் வந்து கொஞ்சம் ஒரு லுக் வந்து நல்லாயிருக்கும். ஸோ ஒரு மாதிரி பின்னல் மாதிரியும் உங்களுக்கு இருக்கும், பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக உங்களுக்கு இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த ஸ்டிச்சு. இது வந்து ஒரு அட்வான்ஸ்டு வெரைட்டி ஆஃப் ஸ்டிச்சஸ்ஸு. நெக்கை சுற்றி இதை மட்டும் போட்டு நான் சொன்ன மாதிரி ஒரு பா நெக்கு இல்லை லீஃப் நெக்கு யூ நெக்கு எதுக்கு வேணாலும் இதை நெக்கை சுற்றி இந்த த்ரெட் ஒர்க் மட்டும் நல்லா ஹைலைட் பண்ணி லோட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி சிம்பிளாக முடிச்சிடலாம். ஸோ ஓகே, இந்த மாதிரி கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தால் கீழே கமெண்ட் செக்ஷனில் போஸ்ட் பண்ணுங்கள். உங்களோட பிக்சர்ஸ் எனக்கு ஷேர் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் இன்ஸ்டாகிராமில் ஷேர் பண்ணலாம். கோர்ஸ் ஜாயின் பண்ணணும்னு நினைக்கிறவங்க எனக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, நீங்கள் அதை கிளிக் பண்ணி டேரெக்டாக எனக்கு வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கள். அண்ட் வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.